லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம். நிழற்கோள் ராகு கேதன நவக்கோள் நல்லர் படுத்தும் ஒளிசார் திறன் கொண்ட இம்மாமன்றத்தில் வீட்டிருக்கக்கூடிய அருமை சகோதர சகோதரிகளே, மேடையிலே இந்த விழாவை சிறப்பித்து தர வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஜோதிட பெருந்தகைகளே, காலையிலிருந்து இதுவரை இந்த மகா பிரபஞ்ச யாகத்தை மிக சீரும் சிறப்போடு நடத்தி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த விழாவினுடைய கமிட்டி, பஞ்சபூத சக்தியாக விளங்கக்கூடிய மணிமேகலையினுடைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவருடைய பாதார விந்தங்களை நான் வணங்க வல்லநாட்டு சித்தர் சாதசுவம்பர சுவாமியினுடைய திருவடிகளாக வணங்கி என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அற்புதமான விழாவாக மிக சிறப்பாக நடந்துகூடிய இந்த விழாவில் நானும் கலந்து கொண்டதிலே பெருமகிழ்ச்சி. காலையிலிருந்து இதுவரை எல்லா நிகழ்ச்சிகளுமே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதில் வந்து ரொம்ப பாராட்ட தகுந்த விஷயம் இதில் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த பிரபஞ்ச யாகம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை தொடங்கணும்னு நினச்சி இவங்க அஞ்சு பேர் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி யதார்த்தமாக ஒரு சிறிய அளவில் நடத்தலான்னு சொல்லி பிளான் பண்ணி போனது ஒரு பிரம்மாண்டமான விழாவாக இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவர் சார்பாக இந்த பிரபஞ்ச குழு நிர்வாகிகளை பாராட்டுகின்றோம். முதலிலே அந்த ஐவரும் தன்னுடைய கருத்துக்களை ஒரு 5 நிமிடம் இந்த விழா மேடையிலே வந்து பேசினால் மிக நன்றாக இருக்கும் என்ற நோக்கோடு முதலிலே மணிமேகலை அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். இந்த விழாவுடைய நிர்வாகிகள் 5 மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லோருமே மேடைக்கு வாருங்கள். சந்திரனையா அவர்கள், குரு பாலசுப்ரமணி, பிரகாஷ், தினேஷ் அனைவருமே மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த விழாவுடைய சிறப்பு இவ்வளவு அழகாக நேர்த்தியாக காலையிலிருந்து மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி சோர்வு என்கின்ற நிலைக்கு ஆட்படாமல் அவர்கள் பம்பரமாக சுழன்று இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை ஜோதிட பெருமக்களுக்கெல்லாம் பெருமை சேர்ப்பதாக இருக்கிறது. அந்த பெருமைக்கு இலக்காக மணிமேகலை அவர்கள் தன்னுடைய கருத்தை இந்த மேடையிலே பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த ஜோதிட பிரபஞ்ச யாகம்னு ஒன்று வந்து நாங்கள் 16/6/2019 நடத்தினோம். மழை வேண்டி யாகம் நடத்தினோம். அது ரொம்ப பப்ளிசிட்டி ஆச்சு, நாடும் செழிச்சிருச்சு. அதனால் இப்போ சூரிய கிரகணம், அன்றைக்கி சந்திர கிரகணம், இன்றைக்கி சூரிய கிரகணங்கிறதுனால சூரிய கிரகணத்துக்கு முன்னாடியே நம்ம அந்த ஒரு யாகத்தை பண்ணுவோம்.
ஏன் யூடியூப்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் பார்த்தா ஆறு கிரகம் ஒன்று சேருது அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டிருக்காங்க அப்படிங்கிறனால சரி நம்ம பொதுமக்களுக்காக இந்த விஷயத்தை பண்ணுவோன்னு சொல்லி முயற்சி பண்ணோம். விளையாட்டாக பேசி அஞ்சு ஜோசியர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு ரூபா போட்டு கூட பண்ணலாம்னு நினச்சோம். அது கடைசியில் நம்ம இந்து பரிவார கட்சி வந்து நாங்களும் இது வரைக்கும் மக்களுக்கு வந்து செய்யணும்னு ஆசைப்பட்றோம், சேர்ந்து செய்யலாமே அப்படின்னாரு, ஆளுக்கு பாதி போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்தோம். அது ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டு போயிட்டாங்க. இருந்தாலும் நல்லபடியாக நிகழ்ச்சி முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. எப்படி தான் முடிய போகுதோன்னு நினச்சி நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அதே சமயம் நாங்கள் முடிஞ்சளவு எல்லா மாவட்டத்துலேயும் போய் எல்லா ஜோதிடரையும் நேரில் பத்திரிக்கை கொடுத்து கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது நிஜமாலுமே நாளைக்கு என் புள்ள கல்யாணம், என் பையன் கல்யாணத்துக்கு நான் எல்லாத்துக்கும் நேரில் போய் சொந்தக்காரங்களுக்கு கொடுப்பினான்னு கூட தெரியல. ஆனால் ஜோதிடர்கள் இத்தனை பேர்த்து வீட்டுக்கும் போயிட்டு எல்லா சொந்தங்களினுடைய அன்பையும் ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் ஒவ்வொரு பாடம் கிடச்சிது. அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலு. ஒவ்வொரு ஜோசியர் பத்து பேர் பத்து விதமாக சொல்கிறாங்க, நாங்கள் கிடையாது, பத்து பேர்த்து பத்து குவாலிட்டி இருக்குதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான். நிஜமாலுமே ஒவ்வொருத்தரும் அதை விட ஒவ்வொரு வாசகம் போட்டிருந்தாங்க பாருங்கள், நுழைவாயில் செம. அதெல்லாம் எங்கள் நாங்கள் அஞ்சு பேர் சேர்ந்து போய் பார்த்தோம். அது நாங்கள் நிறைய அனுபவம், சின்ன வயசுலேயே பசங்களாம் நிறைய அனுபவத்தை கற்றுக்கிட்டாங்க. அதனால் நல்லா ஒற்றுமையாக இருங்க. வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்குன்னு பத்திரிகைகளை போடாமல் முடிஞ்சளவு நேரில் போய் மக்களோட மக்களாக பழகி பாருங்கள். ஏகப்பட்ட விஷயம் கற்றுக்கலாம். ஜோதிடத்துக்கு அதுவே நன்று. அதை விட பெரிய ஆசான்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் இன்னைக்கு பேசுகிற ஐடியாவே வந்து இல்லை, எல்லா ஆசானும் பேச வச்சு நம்ம கேட்கலாம். நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையுடன் இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் மணிமேகலை அம்மா, நல்ல அருமையான ஒரு துவக்க உரை. அதற்கடுத்து சந்திரன் அவர்களை ஒரு சில நிமிடங்கள் பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் ஜோதிட ஆசான்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தையும், எங்களை மதித்து இந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து இவ்வளோ நேரம் காத்திருந்ததே எங்களுக்கு பெரிய விஷயமாக நான் கருதுகிறேன். ஏன்னா அவங்களுக்கு 11 மணி டைம் கொடுத்தோம், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆயிடுச்சு. இதே எங்களுக்கு ஒரு பெரிய விஷயந்தான். அவங்க இவ்வளோ தூரம் எங்களுக்கு பொறுமையாக இருக்கிறதே இது நாங்கள் செஞ்ச பாக்கியம் என்று தான் கருதுகிறேன். இது பிரபஞ்சத்தோட நிகழ்வு என்று தான் கருதுகிறேன். ஏன்னா இந்த யாகத்தை நடத்துறதுக்கு நாங்கள் வந்து ஒரு போட்ட ஒரு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. சொல்லப்போனால் எல்லாம் சொல்கிறாங்க பெருசாக ஐடியா போட்டோம்னு, நாங்கள் எந்த ஒரு பிளானும் பண்ணலை. அது பாட்டு எங்களை கொண்டு போயிடுச்சு. சின்ன ஒரு செய்யலான்னு ஒரு ஐடியா போட்டோம், அதை எங்களை வழிநடத்த கொண்டு போய் இந்த யாகம் நடத்துறதுக்கு முன்னாடி எங்களுக்கு பேர் கொடுத்துருச்சு. இந்த யாகம் பண்ணுனா எங்களுக்கு எப்படி இருக்குங்கிற பேர் வந்து ஒவ்வொருத்தருக்கு பண்ணினதுக்கு முன்னாடி தான் அந்த பேர் கிடைக்கும். எங்களுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேர் கிடச்சிருச்சு. ஏன்னா அனைத்து ஜோதிடர்களுமே எங்களை பாராட்டிட்டாங்க இந்த யாகத்துக்கு முன்னாடியே. அதுக்கு நான் முதல்ல அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு எல்லாம் ரொம்ப உற்சாகம் கொடுத்தாங்க, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நல்லா செய்கிறீங்க, இந்த ஜோதிடத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு எதிர்காலத்தை உண்டாக்குற மாதிரி ஒரு நிகழ்வை நீங்கள் உண்டாக்குறீங்க, ஒரு நம்பிக்கை உண்டாக்குறீங்க. மக்களுக்கும் ஜோதிடருக்கும் உள்ள ஒரு வேறுபாட்டை நீங்கள் வந்து ஒரு வேறுபாடே இல்லாமல் ஒரு ஒற்றுமையை உருவாக்குறீங்க என்ற ஒரு உண்மையான ஒரு செய்தியெல்லாம் நான் என் காதுக்கு கேட்டேங்க. நான் அனைத்து ஜோதிடருமே எனக்கு சொன்னாங்க அதுபோல் இந்த மக்களுக்கும் ஜோதிடத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை உண்டு, அதை நாங்கள் வந்து வெளிக்காட்டி உள்ளோம் இந்த யாகத்து மூலமா. இதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதனால் இந்த யாகம் இது சிறப்பாக நடந்ததுக்கு இது எங்களோட செயல்பாடு ஒன்றும் பெருசாக இல்லை, இது நீங்கள் கொடுத்த ஆதரவு தான் முழுக்க முழுக்க. நீங்கள் எல்லோரும் கொடுத்த எங்களுக்கு உற்சாகம் தான் இந்தளவுக்கு எங்களை கொண்டு போய் இதை செய்ய வச்சது. நாங்கள் ஒன்றும் இதை ஒன்றும் பெருசாக செய்யலின்னு தான் எனக்கு தெரியுது. ஏன்னா நாங்கள் வந்து என்ன மீறி போனால் ஒரு அழைப்பு இதுக்கு தான் போனோம், வேறு ஒன்றும் கிடையாது. மீதியெல்லாம் அதுவே எங்களை வழிநடத்து கொண்டு போய் இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஜோதிடர்கள் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கம் அளித்தார்கள். அனைவருமே ஒரு நல்ல ஒரு வார்த்தைகள் சொல்லி நீங்கள் செய்யுங்க, நல்லா செய்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ஊக்கத்தை கொடுத்தனால எங்களை இந்த அளவுக்கு கொண்டு போய் உட்காந்து பேச வச்சுருக்குது. இது அனைவருக்கும் என் பணிவான நன்றியும், வந்திருந்த அனைவருமே ஒரு சிறப்பான ஒரு ஆதரவு கொடுத்ததுக்கு என் முதல்கண் நன்றியும் அழைப்பு தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமைந்திருக்கும் ஆசான்களும் நல்ல ஒரு கருத்துக்களை வரவர்களுக்கு ஒரு சிம்பிளான முறையிலே சொல்லுங்கள். ரொம்ப அதிக நேரம் சொல்ல வேண்டாம், எனக்கு அவங்களே ரொம்ப லேட்டாகி போச்சு. அதனால் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம், வாழ்க வளமுடன். இருக்கார், இங்கே தான் இருக்கார். ஆமாம், தினேஷ் அவர்கள் இந்த விழாவை பற்றிய சிறு உரை.
ஜோதிட பிரபஞ்ச குழு சார்பாக நமது ஜோதிட ஆசான்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அழைப்புதல்களை ஏற்று இத்தனை ஜாமவான்கள் வந்திருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி சாரி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து ஃபுல் அஜெண்டாவும் நானும் என்னுடைய தோழர்கள்லாம் சேர்ந்தா ரெடி பண்ணோம். அது நிறைய ப்ரோக்ராம், கலை நிகழ்ச்சி நடந்துச்சு, தேவராட்டம் நடந்துச்சு, ஆக்ட்ரஸ் ஆக்டர் வந்தாங்க, காவல்துறையிலேருந்து வந்திருந்தாங்க, நிறைய பேரை எல்லாம் அஜெண்டாவில் இருந்தனால டைம் மிஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்முடைய ஜோதிட குருமார்கள் என்னை மன்னித்து இவ்வளோ தூரம் காத்திருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம பிரபஞ்ச குழுவை பற்றி ஒரு ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன். இந்த பிரபஞ்ச குழு முத முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம மணிமேகலைக்கா வீட்டில் ரிலாக்ஸாக ஜோதிடத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, டீ சாப்பிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நாங்கள் போன வருஷம் கோயம்புத்தூர் ஒரு யாகம் பண்ணியிருந்தோம், இந்த வருஷம் பண்ணலாமான்னு கேட்டாங்க. சார் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு முடிவெடுத்தோம். அது சின்ன லெவலில் பண்ணலாம், நம்ம குடும்பத்தில் இருக்கிற நபர்களை மட்டும் கூப்பிட்டு பண்ணலான்னு முடிவெடுத்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து இது மிகவும் பிரம்மாண்டமாக இருந்து போயிடுச்சு. நான் வந்து பாரதிய இந்து பருவ அமைப்பில் ஒரு பதவியில் இருக்கிறனால இந்த மாதிரி நாங்கள் ஒரு பிரபஞ்ச யாகம் நடத்த போகிறோன்னு சொல்லியிருந்தோம். அவங்க முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம், சப்போர்ட் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய சப்போர்ட்டும் எங்களுடைய உழைப்பும் எங்களுடைய 5 பேருடைய உழைப்பும் சேர்ந்து தான் இன்றைக்கி இந்த விழா வந்து வெற்றி விழாவாக மாறியிருக்கு. ஸோ அது சொல்லனா உண்மையிலே அது எங்களுடைய யூனிட்டின்னு தான் சொல்லணும். உண்மையிலே இந்த விழாவிலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, யூனிட்டியாக இருந்தால் எதையுமே சாதிக்கலாம், விழாவை பிரம்மாண்டமாக பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். யூனிட்டியாக இருக்கிறதுனா அப்போ எங்களுக்குள்ள சண்டையெல்லாம் வராமல் இருந்ததுன்னா இல்லை, பல சண்டைகள் வந்துச்சு இந்த விழா நடத்தி முடிக்கிறதுக்குள்ள, சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்துச்சு. இருந்தாலும் எங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இந்த விழாவை பிரம்மாண்டமாக நடத்தணும், ஜோதிட பிரபஞ்ச குழு நம்ம பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலையும், நாட்டு மக்களோட நலனுக்காக இதை பண்ணி முடிக்கணுங்கிறனால நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒன்றிணைஞ்சு தான் அந்த விழாவை பண்ணணும். அப்போ யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த். அப்போ ஒற்றுமையாக கருத்து வேறு இல்லாமல் செயல்பட்டால் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த விழாவின் மூலிமா பிரபஞ்சம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ எங்களுடைய அழைப்புதில் ஏற்று ஜோதிட குருமார்கள் வந்திருக்காங்க. அவங்களோட உரையை கேட்குறதுக்காக இத்தனை பேர் காத்துட்ருக்கோம். ஸோ அவங்களுடைய உரைக்காக தான் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியது ஆயிடுச்சு. ஸோ என்னுடைய சிற்றுரை தான், நிறைய விஷயம் பேசணும், புகழ்ந்து பேசணும், ஆனால் டைம் இல்லை. நன்றி, வாழ்த்துக்கள் தினேஷ். குருபால சுப்பிரமணியம் எங்கே இருக்காரு? சரி, பிரகாஷ். பிரகாஷ் இல்லை. சரி, உங்கள் அனைவருடைய கரகோஷத்தின் மூலமாக அந்த ஐவர்களுக்கும் நமது இந்த விழாவினுடைய சிறப்பிற்காக ஒரு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வோம். ஒரு அற்புதமான இந்த விழாவை, இது நீண்ட நெடுங்காலத்திற்கு பின்பாக யாகமும் மாநாடும் என்கின்ற இரண்டு நிலை இந்த கரூர் மாநகரிலே நடைபெறுகிறது. இது வரவேற்புக்குரிய விஷயம். இன்றைக்கு எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா குருப்பெயர்ச்சி, சனிப்பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி அப்படின்னு சொல்லி எல்லாருமே கையில் எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு மண்டபத்தை பிடிச்சி அதில் ஒரு வாசகம், இப்போ எல்லாருமே போடுற வாசகம் தான் உலக நன்மை கருதி, ஏன்னா யாருமே கேள்வி கேட்டக்கூடாது. ஆனால் இவர்கள் எடுத்த விழாவிலே இந்த 6 கிரகங்கள் ஒன்றாக சேர்கின்ற நிலையில் இந்த விழாவை இவர்கள் இலகுவாக தொட்டு மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற பெருமை இந்த ஐவர் குழுவுக்கு சாரும். அதில் இவங்க ஒரு வாசகம் போட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னா, காற்றுக்கும் நெருப்புக்கும் நடைபெறுகின்ற ஒரு யுத்தம் அல்லது ஒரு நிலை. என்னடா காற்றுக்கும் நெருப்புக்கும்? அப்போ கேது பகவான் வந்து அக்னி ராசியில் இருக்காரு, ராகுவான் காற்று ராசியில் இருக்காரு. இப்போ அக்னி தத்துவத்தில் வந்து கிரகங்கள் பூராமே வலுவாக போய் உட்கார்ந்துருக்கு. ஆனால் ஒத்தையில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ராகுவை காற்றையும் சேர்த்து இவங்க இழுத்து காற்றுக்கும் நெருப்புக்கும் நடக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. இதனால் இந்த மாபெரும் பிரபஞ்ச யாகத்தை வந்து நடத்துகிறோம். முத இவங்க பிரபஞ்ச யாகம்னு தான் போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் ஆளுகளை பார்க்க 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 மகா பிரபஞ்ச யாகம்னு போட்டாங்க. அது அப்படிதான் ஆகிப்போச்சு, ஏன்னா இவங்க மதம் போடுறது பிரபஞ்ச யாகம்னு தான் போட்டிருந்தாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா இன்னைக்கு 25/12/2019, நீங்கள் 25ஆம் தேதி 2-5 என்னது 7 கேது வாய்ப்போச்சா, கூட்டி பாருங்கள் ராகு வரும். கரெக்டாக போட்டிருக்காங்களா, நெருப்புக்கும்
காற்றுக்கும் இடையே நடக்கின்ற ஒரு விழா. அடுத்து தூக்கிட்டாயே, இதில் நீ யதார்த்தமாக போக, அது எல்லாமே ஒன்று சேர்ந்துக்கிடுச்சு. அழகாக இங்கே வந்திருக்க இதில் என்ன கூத்துனா, நாலு மூளைக்கும் அதாவது நாலு பேர்த்த நீங்கள் ஒன்றா சேர்க்க முடியாது. இப்போ என்னையும் சரி, நவமணியும் சரி, சின்னாலுபட்டி அண்ணனும் சரி, நீங்கள் எங்கேயாவது ஒன்றா உட்கார வச்சுருக்கோ பார்ப்போம், உட்காரவே முடியாது. ஏட்டிங் பூட்டியான ஆளுக. ஆனால் காலையிலேருந்து இப்போ இந்த மேடையினுடைய முதல் அலங்கார பேச்சாளர், அருமையான பேச்சாளர், நாடறிந்த நல்லவர் அப்படின்னு சொல்லணும். ஒரு அற்புதமான மனிதர். பாபு ஐயாவை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், அப்படியெல்லாம் சொல்லப்படாது. அதாவது பாபு ஐயாவை பற்றி, அஸ்ட்ரோ பாபு அப்படின்றது அவருடைய இலக்கிய பேராக ஆகிப்போச்சு. ஆனால் அவர் வந்து இந்த மிகப்பெரிய ஒரு ஜோதிடர்களுக்குள்ள ஊடுருவி செஞ்சு பழகியெல்லாம் வந்தார்ன்றீங்களா? இல்லை. ஆனால் முகநூல் ஜோதிடர் சபையில் அவர் உலக தமிழ் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்ற ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி எல்லா ஜோசியர்களும் ஒன்று கூட்டி அவர்கள் செய்ய வேண்டிய சிறப்புகளை எல்லாம் செய்தார். இது வந்து அஸ்ட்ரோபாவை எந்த இடத்துல வேணாலும் பாராட்டத்தான் ஆகணும். இப்போ இவர் சாதாரண ஒரு இது இல்லை, அவர் ஏற்கனவே மிகப்பெரிய செல்வந்தர். இவர் ஜோசியம் பார்த்து தான் எல்லாம் இது பண்ணுறாருன்னா நினைக்காதீங்க. அவர் மிகப்பெரிய ஒரு செல்வர், செல்வந்தர், உலக நாடுகளெல்லாம் சுற்றி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆத்மா. அதை விட பார்க்கறதுக்கு இவ்வளோ தோரணையாக இருப்பார். ஆனால் ஒரு அவதூதருடைய நிலையில் தான் இப்போ அவர் அழகான ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் போட்டு அப்படி கெத்தாக உட்காந்துருக்காருன்னு நினைக்காதீங்க. அவரும் ஒரு அவதூதர் அவதாரத்தில் தான் உட்காந்துருக்கிறாரு. இவரை பார்த்த உடனே உத்ராஜ தங்கத்தில் உத்ராஜ கொட்ட போட்ட சாமியார்லாம் பக்கத்தில் வர மாட்டாங்க. இந்த நிர்வாணிகள் அவதூதர் இருக்காங்கல்ல, பக்கத்தில் வந்து ஒட்டிக்கிடுவாங்க. இப்படி தான் அவருடைய போக்கு. இன்றைக்கும் அவருடைய அந்த ஆன்மீக அந்த தேடல் அப்படின்றதும் அதற்குரிய நிலைப்பாடும் அவருக்கு கைவரப்பெற்றவர். அதில் தான் ஒரு பெரிய பாராட்டுக்குரியவர். அவருக்கு ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாயா கிரகங்கள் மேலே தான் ஒரு அளவு கடந்த ஒரு கண். இந்த சாயா கிரகங்கள் மனித வாழ்க்கையினுடைய ஊடுருவல் எப்படி, இந்த மனித வாழ்க்கையை எப்படி புடம்போட்டு புரட்டுது, விதியின் சூட்சுமத்தில் ராகுக்கு இது எந்த அளவுக்கு பங்கு பெறுகிறது, ஒரு மனிதனுடைய விதியை எவ்வாறெல்லாம் மாற்றத்தக்க நிலையிலே இந்த ராகுகேது மக்களை அல்லது மனிதர்களை தனி மனித வாழ்க்கையிலே உலகத்தவருக்கு அல்லது உலகத்திற்கு எப்படியெல்லாம் இதனுடைய பங்களிப்பு இருக்கிறது என்கின்ற ஒரு நிலையை ஆராய்ந்து அதனை மிக தெளிவாக வெளியிட்டவர்களில் நம்ம அஸ்ட்ரோபாவுக்கு வந்து நம் சார்பாக மிகப்பெரிய பாராட்டு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆராய்ச்சி அவர் வந்து செஞ்சிருக்கிறாரு. எல்லாருமே முன்னோர்களுடைய பாதையிலிருந்து தான் வந்திருக்கு. அப்போ இன்றைக்கி சாயா கிரகங்கள் எடுத்தால் யாருமே பயப்படாதவங்க யாருமே கிடையாது இல்லையா? ஆனால் இன்னமும் பாருங்களேன், அவன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான், அதாவது ஞானக்காரகன் கேதுன்னு சொல்லியிருக்கான், யோகக்காரகன் ராகுன்னு சொல்லியிருக்கான். இதான சொல்லியிருக்கான், யோகத்திற்கு ராகு, ஞானத்திற்கு கேது. அப்போ யோகம் என்பது கூடுதல், சேர்தல். அப்போ ஒரு யோகத்தை சேர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் ராகுக்கு உண்டுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஞானம் எப்போ வரும்? எல்லாம் இழந்தவனுக்கு தான் ஞானம் வரும். இருக்கிறவனுக்கு ஞானம் வருமா? வராது. எல்லாம் இழந்தவனுக்கு ஞானம் வரும். இந்த சாயா கிரகங்களை அப்படியே ராகு கேதுகளை, அதாவது ராகு தூக்கி பலன் சொல்றதில் நம்ம ஆளுக பலவித மாற்றங்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ராகுவையே இழப்புக்கு காரகிட்டு தான் கொண்டு போறாங்க. சாயா கிரகங்களில் வந்து இழப்புக்கு காரகன் கேது ஒருத்தர் தான். நீங்கள் ராகு நிற்கக்கூடியதை வச்சு இன்னும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அப்போ இப்படிப்பட்ட நிலையில் ஒரு அற்புதமான கருத்தை, முத்தாய்ப்பான கருத்துக்களை இங்கே பதுக்க வந்திருக்கக்கூடிய, பதிவு செய்ய வந்திருக்கக்கூடிய திருப்பூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய அஸ்ட்ரோபாபு அவர்களை நான் ராகுவை பற்றி பேச வருமாறு அழைக்கின்றேன். வருக, உங்களுடைய அற்புதமான கருத்துக்களை தருக. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட ஆசான்களுக்கும் இந்த ஜோதிட மாணவனின் அன்பு கலந்த நன்றிகளும் வணக்கங்களும். நான் எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு வந்து மருத்துவ ஜோதிடத்தில் ராகு கேதுவின் பங்கு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பேசுகிறது தான் நிறையா, நான் ரொம்ப நாளாக தீசிஸ் பண்ண நிறைய விஷயங்கள், கூடார்மா, பிளட் பிளாஸ்மா, இந்த லெவல்லாம் பற்றி, அதில் கேதுவோட கனெக்டிவிட்டி, எஸ்எல்இ டிசீஸு. இன்னைக்கு வந்து லேட்டஸ்ட் டிசீஸ் வந்து எஸ்எல்இ டிசீஸ், ஆட்டோ இம்யூனியன் சிஸ்டம். இது பற்றின நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்தேன். முடிந்தவரை ஃப்ளோவில் நான் அப்படி சொல்கிறேன், ஏன்னா அது கண்டினியூட்டியாக பேசுகிறேன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் எடுத்துரும். ஏன்னா அந்த டைம் முதல்ல கொடுத்துருந்ததுனால நான் அதுக்கு பிளான் பண்ணேன். இப்போ அதுக்கெலாம் டைம் இல்லை. முக்கியமாக ஒரு விஷயத்தை பற்றி தெளிவு பண்ணணும். முதல்ல இந்த ஜோதிட பிரபஞ்ச குழு அந்த ஐவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மிக சிரமம்,
ஒரு 14 மாநாடு நான் தனிப்பட்டு நடத்தி இருக்கிறேன். இத்தனை மாநாடு நடத்துவது என்பது என்ன சிரமம்னு எனக்கு தெரியும். அதுலயும் இன்னைக்கெல்லாம் நடந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அவர்கள் ஜோதிடத்திற்காக கொடுத்த மரியாதைக்காக அந்த பாரதிய இந்து பரிவார் அமைப்புக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இந்த யாகம் நடத்துறாங்க இல்லையா, இந்த எல்லா கோயிலில் போகிறோம் யாகம் நடத்துகிறோம். அப்புறம் நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு வீடு புண்ணியாச்சனை வீடு கட்டுறோம் ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னா கணபதி ஹோமம் நடத்துகிறோம். இப்போ இந்த யாகம் எதுக்கு நடத்தணும் அப்படின்றது யாருக்கு தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. பட் நான் ஃபீல் பண்ணது, நான் எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பிரபஞ்சத்தினுடைய துணை இல்லாமல் எந்த ஒரு உயிரினமும் உயிர் வாழ்வது என்பது இயலாத காரியம், அது சரிதானே? இந்த பிரபஞ்சத்தினுடைய துணை இல்லாமல் எந்த உயிரினமும் உயிர் வாழ்வது என்பது இயலாத காரியம். அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கும் நமக்குமான தொடர்பு என்ன? என்றைக்காவது பார்த்திருக்கிறோமா? நான் பாபு அப்படின்றத எனக்கு உணர்த்துவதற்கே இந்த பிரபஞ்சத்தினுடைய துணை தேவை, வேற யாருக்கு வேணாம். நான் பாபுன்னு பொன்னையாகவோ நான் பாபுன்னு அரியரசர்மாகவோ சொல்ல வேண்டியதில்லை. நான் பாபு என்பதை எனக்கு உணர்த்துவதற்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய துணை தேவை. அந்த துணை எப்படி எப்படி வேலை செய்து பாருங்க. இல்லை கேட்டு இப்படிலாம் பைத்தியகாரத்தனமாக ஒருத்தன் யோசிப்பானான்னு நினைக்காதீங்க, எனக்கு அப்படியே பழகி போச்சு. இப்போ இந்த பிரபஞ்சம் எனக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த பச்சை நிறத்தை எனக்கு உணர்த்த வேண்டும் என்றால் ஜோதிடம் இல்லாமல் முடியாது. அது பச்சை நிறம், அது கார்பெட், அது அங்கதான் இருக்கணும். கார்பெட் எடுத்து நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சால்வ் போட முடியுமா? முடியாது. அப்ப அது கார்பெட் என்பதை எனக்கு உணர்த்த வேண்டும். இதுக்கு ஆன்மீகத்தில் பேசிக்கா ரெண்டு விஷயம் சொல்றான். என்ன சொல்றான்? பஞ்சேந்திரியம்னு சொல்றான். ஆன்மீகத்தினுடைய அடிப்படை விஷயம் பஞ்சேந்திரியங்கள். இந்த பஞ்சேந்திரியங்கள் தான் இது உலகம்னு உங்களுக்கு சொல்லும், இது மீனாட்சின்னு சொல்லும், அது சங்கரையர்னு சொல்லும், அது பிளட் சிவகுமார்னு சொல்லும். கண், காது, மூக்கு, வாய், தொடு உணர்வு, இந்த ஐந்தும் பஞ்சேந்திரியங்கள், ஆன்மீகத்தினுடைய அடிப்படை. கண், காது, மூக்கு, வாய், தொடு உணர்வு, இது இருந்தால்தான் உங்களை நீங்களே உணர முடியும். இது ஆன்மீகத்தினுடைய முதல் அடிப்படை. தீர்மானங்கள் நீங்க தொடு உணர்வு உள்ள போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 7 மணி நேரம் பேசுறோம். தொடு உணர்வு பட்டு மத்தி, தொடு உணர்வு என்பது நீங்கள் தொட்டு பார்ப்பது அல்ல, தொடு உணர்வு என்பது இந்த பிரபஞ்சத்திற்கும் உங்களுக்கும் உண்டான விஷயம். காற்று, மலை, பருவ காலங்களை உணர்த்துவது தொடு உணர்வு, பார்ப்பதனால் அல்ல. எல்லாத்தையும் இங்கதான் வச்சிருக்கான் பாருங்க, இதுக்கு கீழே எதுவுமே வச்சு இல்ல. கண் காட்சி பெறும், அது உள்வாங்கும். சுவாசம் நம்மை உயிர் நிறுத்தும். உணவு நம்மை தக்க வைத்துக் கொள்ளும். தொடு உணர்வு இந்த பிரபஞ்சத்தை உங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். இது பஞ்சேந்திரியங்கள். சரி, இது உணர்த்திச்ச, இது பச்சை கலர் கார்பெட்னு நான் ஃபீல் பண்ணிட்டேன். கண் பார்க்கிறது, காட்சி சொல்லுகிறது, என்னுடைய உள்ளுணர்தல் தொடு உணர்தல் எனக்கு உணர்த்துகிறது, இது பச்சை கலர் கார்பெட். இந்த கார்பெட்டினுடைய செயல்பாட்டை சொல்லும் பாருங்க. அந்த கரணங்கள், மனம், புத்தி, அறிவு, சித்தம். மனம், புத்தி, அறிவு, சித்தம் பார்த்த உடனே அறிவு உள்ள சொல்லும், இது இதுதான், இது கலர் பச்சைன்னு. இந்த அறிவு சொல்றத புத்தி ஒன்று இருக்கு. அந்த புத்தி இந்த கார்பெட்டு பத்தி நான் ஏற்கனவே படித்த, தெரிந்து கொண்ட, அறிவார்ந்த விஷயங்களை சேமித்து வைத்திருக்கும். இந்த சேமித்து வைத்த அறிவு எண்ணங்களாக, மனமாக வெளிப்படும். அந்த மனம் உள்ளார்ந்து அறிவாகிய சித்தத்தில் எப்பொழுது அமிழ்த்தப்படுகிறதோ அப்பொழுதுதான் இதனுடைய விஷயம் தெரியும். இது போக இந்த பஞ்சேந்திரியங்களும் அந்த கரணங்களும் இரண்டு விதமாக உங்களை இந்த பிரபஞ்சத்திற்கு அறிமுகப்படுத்தி கொண்டே இருக்கும். ஒரு க்ஷணமும் இல்லைன்னா உங்களால் நீங்களே ஃபீல் பண்ண முடியாது. இதுக்கு ஒரே ஒரு
இந்த செலக்டட் அமினீஷியா அப்படி இல்லைன்னா கோமாவில் இருந்தவங்களை எழுப்பி கேட்டோம்னா வந்தால் அவங்களுக்கு புரியாது ஒன்றுமே. ஏன்னா இந்த அம்னீஷியானா பிரெயினோட சிஸ்டம் டோட்டலாக எரேஸ் ஆகிடும், அந்த கரணங்கள் வேலை செய்யாது. அந்த கரணங்கள் யாருக்கு வேலை செய்யலையோ அவன் கோமா. இந்த நாலு தானே விஷயத்தை உள்ளே சொல்லும், இந்த நாலு விஷயம் உள்ளே சொல்லலைன்னா அவனால் ரியாக்ட் பண்ண முடியாது, வெளியில் வேலை பார்க்க முடியாது. அவங்கள கேட்டால் நீங்கள் யாருங்க அப்படின்வாங்க. என்னுடைய மனைவியை எனக்கு உணர்த்துவது, என்னுடைய மனைவியை ஒவ்வொரு தனமும் நான் பார்க்கிற பொழுது எனக்கு சொல்லுவது அந்த கரணம். நான் வீட்டுக்கு போறேன், மனைவி வராங்க, மனைவியை பார்த்தவுடன் அவள் மனைவி அப்படின்னா எனக்கு திருமணம் ஆகி 30 ஆண்டுகள் ஆகுது. 30 ஆண்டுகள் நான் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய விஷயத்தை ஒரு செகண்ட்ல அந்த கரணம் சொல்லும். பஞ்சேந்திரியங்கள் பார்க்கும், அந்த கரணங்கள் சொல்லும். இதை காரணம் இல்லாமல் சொல்ல, பஞ்சேந்திரியங்கள் ராகு, அந்த கரணங்கள் கேது, இந்த இரண்டு விஷயங்கள் தான். அதுபோல இந்த பிரபஞ்சத்திற்கும் நம்மளுக்குமான தொடர்பு 3 விஷயங்கள் தான் சார், வேற எதுவுமே கிடையாது. இந்த பிரபஞ்சத்துக்கும் எனக்குமான தொடர்பு 3 விஷயங்கள் தான். ஒன்று சப்தம், இன்னொன்று மூச்சு, இன்னொன்று உணவு. இதை தவிர வேற ஏதாவது ஃபாரின் மெட்டீரியல் உள்ள போதா? இதை தவிர வேற ஏதாவது ஃபாரின் மெட்டீரியல் உள்ள போதா? இல்லை. சாப்பிட்டா வெளியில் இருக்கிறது உள்ள போகும், கேட்டா வெளியில் இருக்கிறது உள்ள போகும், சுவாசிச்சா வெளியில் இருக்கிறது உள்ள போகும். பிடிச்சா மாதிரி நம்ம கோமனாண்டி, இந்த 3 வைத்துத்தான் உங்களுக்குள் இருக்கக்கூடிய தவறான கட்டமைப்பை மாற்றி அமைக்க முடியும். மணி மந்திர ஔஷதம். மணின்றதை இப்ப மாத்திட்டாங்க, ராசிக்கல்லாம் மாத்திட்டாங்க, அதல்ல மணி. மணினா ராசிக்கல்லுன்னு சொல்லிட்டாங்க பரிகாரத்தில். இப்ப மணினா ராசிக்கல்லு, ராசிக்கல்ல இல்ல மணினா. மணி என்பது சுவாசத்தினுடைய சுழிமுனை, சுவாசத்தை எவன் கையில் எடுக்கிறானோ அவன் மணி. 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் லக்னம் மாறும், 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் நம்முடைய சுவாசம் மாறி மாறி ஓடும். அந்த சுவாசம் ஓடாமல் யார் சுழிமுனையில் நிற்கிறானோ அவனுக்கு காலம் கிடையாது. நீங்க எப்ப காலத்தை தாண்டிட்டீங்களோ இந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடையாது. நீங்க காலத்தை தாண்டிட்டீங்கன்னா எந்த கிரகமும் வேலை செய்யாது. அதனாலதான் ரொம்ப பிரச்சனையான கிரகத்துக்கு பரிகாரமா காலபைரவர் சொல்லிடுறது, காலத்தை தாண்டி இருப்பவர். நீங்க பிறந்த உடனே நம்ம காலத்துக்குள்ள வந்துடுவோம், காலத்துக்குள்ள வந்தோடனே பஞ்சேந்திரியங்கள் வேலை செய்யும், அந்த கரணங்கள் வேலை செய்யும், அதுதான் உங்களை உணர்த்தும். இந்த 3 விஷயங்கள் தான் பிரபஞ்சத்திற்கும் நம்மளுக்கான தொடர்பு, சப்தம், உணவு, சுவாசம். இந்த 3 தனித்தனி கோவில்களாக எல்லா இடத்திலும் பிரித்து வச்சிருப்பாங்க. யாகத்தில் மட்டும்தான் இந்த 3 ஒன்றாக அனுபவிக்க முடியும். தீயிலிட்டு காற்றை சுத்தப்படுத்துதல் அல்லது காற்றை வெப்பப்படுத்துதல், 1. பூர்ணாகுதி கொடுக்குறாங்க இல்லையா, பிரசாதம், வேத ஒளிகள். இந்த 3 ஒரு சேர எடுக்கிற இடம் யாகம் மட்டுமே. இந்த பிரபஞ்சத்தினுடைய நன்மைக்காக இந்த ஐவர் நடத்திய இந்த யாகத்திற்கு நான் தலைவணங்கி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். யாகத்துக்காக சொல்லும் போதே அப்படி கனெக்டிவிட்டி ராகு கேதுவை கொண்டு வந்துட்டேன் உள்ள. பெருந்துறையில் ஒரு ஜோசிய மீட்டிங் பேசுறேன். அப்போ வந்து இந்த ராகு பற்றியும் யூதர்கள் பற்றியும் நிறையா ரிசர்ச் பண்ணதை வச்சு ஒரு மீட்டிங் பேசுகிறோன்னே என்னை காக்காமையே அந்த காதலிக்கு லவ் லெட்டர் எழுதி அந்த காதலி ஆக்கிட்டாங்க என்னை ராகுவுக்கு. ராகுவை காதலி ஆக்கியாச்சுன்னா என்ன ஆகும், கேது குழந்தையால் வந்துட்டா கூட வேறு வழி இல்லையே. அதனால் ராகு காதலி கேதுவை ரெண்டையும் வச்சுருக்கேன், வேற வழி இல்லை. ஆனால் இப்போ போகும்போது எல்லா பக்கமும் ராகுவை பற்றி பேசு, ராகுவை பற்றி பேசுன்னு வாங்க. இந்த ராகுவை பற்றி மருத்துவ ஜோதிடத்தில் பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாது நிறைய ஜோதிடர்கள் படிச்சிருப்பாங்க, நிறைய ஜோதிடர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது இல்லாமல் இப்போ சமீபமாக ஒரு ட்ரெண்ட் எடுத்துக்கலாம். எப்படி ட்ரெண்ட்னா, இந்த 8 பாவத்தை பற்றி பலையவர்கள் பேசுகிற பொழுது இப்பயும் சொல்றாங்க, ஷேர் மார்க்கெட்டில் பணம் வரும் சார்,
ஹிட்லர் ஆகிருந்தா. அப்புறமா இன்சூரன்ஸ் பணம் வரும் சார், மறைமுகமான பணவரவுகள் உண்டு சார், லாட்டரி சீட் அடிக்கும் சார். பராசரரும் பிருகுவும் வராகமீரரும் இருந்தபோது எங்க இருந்தது? பாலிசி இருந்தா? கவர்மெண்ட் பாலிசி, இன்சூரன்ஸ் பாலிசி இருந்ததா? இன்சூரன்ஸ் பாலிசி இருந்ததா? ரேஸ் இருந்ததா? லாட்டரி சீட் இருந்ததா? இதெல்லாம் இல்லையே. அப்போ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனவொடனே எட்டாம் பாவத்துக்கு எதெல்லாம் மறைமுகமான வருமானங்கள் வருகிறதோ அதையெல்லாம் எட்டாம் பாவத்துக்குள்ளே கொண்டு போய் வச்சிட்டோம். அதுபோல் இந்த மருத்துவ ஜோதிடத்திலையும் இப்போ ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்டு. நான் இப்பொழுது பேசப்போகிற ஒரு விஷயம் கொஞ்சம் சீரியஸான விஷயம். எல்லோர் குடும்பத்திலும் இன்றைக்கு குழந்தைகளை வைத்திருப்பவர்கள் உணர வேண்டிய விஷயம், இந்த ராகு கேதுவினுடைய விளையாட்டு எந்த அளவுக்கு தீவிரப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதில் நாம் குருவையும் சந்திரனையும் துளைத்து விட்டோம், செவ்வாயை கொன்னே போட்டாச்சு சார். செவ்வாய்க்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் கோயில், அறுபடை கோயில், வேற எங்கேயாவது செவ்வாய் இது முருகனுக்கு கோயில் இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். நான் பார்த்தவரை இல்லை. மூணு இடத்துல சொல்லுவாங்க, மலேசியாவில் பத்துக்கேவு, நாகர்கோயிலேருந்து போன ஒரு பிள்ளை வச்சிருக்கிறார், அதுக்கு கீழே பெரிய போர்டே வச்சிருக்கிறான், நாகர்கோயிலேருந்து பிள்ளை போனதுக்கு. பேலூர் சுப்பிரமணியேஸ்வரர் கோயில் கர்நாடகா, அது இங்கேருந்து போய் சோளம் கட்டின கோயில். கண்டியில் போனது விஜயாலயம் கோயில். முருகனுக்கு தமிழகத்தை தவிர வேற எந்த தெளிவும் வழிபாடு கிடையாது. அத்தனை கேரளாக்காரனும் பாருங்க, திருச்செந்தூரில் இருப்பான், பழனியில் இருப்பாங்க. சாதாரணமாக நம் ஆட்கள் வைக்கல இதெல்லாம், மிகப்பெரிய விஷயம். இன்றைக்கு நான் பார்த்தவரை சார், உலகத்தில் இருக்கிற மிக பெரிய ஒரு விஷயம் தமிழக பெண்களினுடைய ஃபெர்டிலிட்டி. தமிழக பெண்களினுடைய பெண்மைக்கு முழு காரணம் முருகன் வழிபாடு. சஷ்டி விரதம்லாம் சும்மா இல்லை சார், எல்லா காரியங்களோடு அமைக்கப்பட்ட உண்மை. ஆனால் என்ன ஆச்சுன்னா, அந்த காரணங்களை நம்ம விட்டுட்டோம், அதனால நம்மளுக்கு அந்த சஷ்டி விரதத்தினுடைய தன்மை தெரியல. அதுபோல இந்த செவ்வாயை கொண்டாச்சு, குருவையும் சந்திரனையும் மறந்துட்டோம். இவர்கள் மறந்ததனால் ராகுவும் கேதுவும் உள்ளெடுத்து வந்திருக்கிறார்கள். ஏன் கொஞ்சம் கவனமாக கேளுங்க, இது ஒரு ஒரு லேட்டஸ்ட் கான்செப்ட். ஒரு 10 ஒரு 15 நாள் ஒரு 3 இடத்துல இருந்து இது ஒரு ரிசர்ச் ஓரியன்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அது கரெக்டாக மணிமேகலை கூப்பிட்டாங்க, சரி இதை இங்கே பேசிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். பூனா, பெங்களூர் அண்ட் ஹைதராபாத் 3 இடங்களிலும் இருந்து இந்த விஷயங்களை குறைஞ்சபட்சம் ஒரு 8 to 10 மணி நேரம் அமர்ந்து ஆராய்ச்சி செய்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். ஆனால் அதை யாரும் இதுவரை கையில் எடுத்து கொள்ளவே இல்லை. எல்லாரும் இதை தான் விருப்பப்படுறோம், வேற ஒன்றும் கிடையாது சார். ஐடி இண்டஸ்ட்ரி தான். 10 இடத்தை ராகுவும் சுக்கிரனும் தொடர்பு கொண்டாலோ, 10 இடத்தை செவ்வாயும் ராகுவும் சுக்கிரனும் தொடர்பு கொண்டாலோ இன்ஜினியர், 5 இடத்தை செவ்வாயும் ராகுவும் தொடர்பு கொண்டா இன்ஜினியர், சுக்கிரன் இருந்தா ஒயிட் காலர் எம்பிஏ. அதானங்க ஜோசியம் கரெக்டா? அப்போ இந்த இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறாங்க. நான் 1988 ஒரு கம்பெனியில் சேல்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணும்போது ஆந்திராலாம் போய் பார்த்துருக்கேன். இந்த ஓங்கோல் கந்துக்கூர் சிங்கராய குண்டாலாம் அந்த ஊரில் இருக்கிற தலைவர் சொன்னால் தான் பஸ் எடுப்பான். உண்மையிலே ஒரு சினிமாவில் வரும், சார் குளிச்சிட்டு இருக்கிறார் பஸ்ஸை நிறுத்துறான்றான், ஐயா குளிச்சிட்டு இருக்கிறார். அந்த மாதிரி கிராமங்களில் இருந்து கூட இன்றைக்கு இளைய சமுதாயினர் பறந்து போய் அமெரிக்காவில் வேலை செஞ்சு அவங்க அப்பனாத்தால கூட்டு போய் ஹைதராபாத்ல பெரிய பிளாட்ல வச்சிருக்கான். சிங்கப்பூர் காலனின்ற ஒரு பிளாட்ல தங்கியிருந்தான், ஒரு பெரிய பாஷ் பிளாட். ஒரு பிளாட்டோட விலை 3 crore. அவன் கிராமத்தில் அந்த அம்மா கல் உடைச்சிட்டு இருந்தது. அந்த அம்மா நல்ல சுகமாக வைத்திருக்கிறார்கள் தாய் தகப்பனர்களை. இது ஐடி இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த ஐடி இண்டஸ்ட்ரிய இன்னைக்கு உள்ள கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது ராகு. இந்த கம்ப்யூட்டர் கணனின்ற மேட்டரை உள்ள கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது ராகு.
இதனால என்னென்ன பிரச்சனை வருது பாருங்க. இப்ப எல்லாம் ஒரு 40 வயதை கடந்தவர்கள் இருப்பீங்க, ஆனா இன்னைக்கு நம்ம நம்பருக்கே நம்ம செட்டிங் சொல்ல போய் பார்க்கணும். ஒன்னு, பொண்டாட்டி நம்பர் தெரியாது, அதுக்கு ஏதோ ஒன்று போட்டு வச்சிருப்போம், Y1 போட்டு வச்சிருப்போம். அப்போ Y2 போட்டால் வேற, Y1 மம்மி அம்மா அப்படி தானே, அப்படி போட்டு வச்சிருப்பாங்க. அப்போ இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த விஷயம் நம்மளுடைய டோட்டல் மெமரி சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிச்சு. நடராஜர் கொடுத்திருக்கிறார். சரி, இப்ப ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள வரலாம். இந்த டோட்டல் மெமரி சிஸ்டம் நம்மளுக்கு லாஸ் ஆயிடுச்சு. இன்னொன்னு இப்ப கத்து கொடுத்துருக்காங்க பாருங்க, நீங்கெல்லாம் எதுவுமே திங்க் பண்ணக்கூடாது. ஒரு ஆப் இருக்கும், உள்ள போறீங்க, உங்களுக்கு என்ன வேணுன்றதை மட்டும் நீங்க கேட்கணும், அது கொடுக்குமா கொடுக்காதான்னு சொல்லும், அவ்வளவுதானுங்க. அப்போ நம்மளுக்குள் இருக்கக்கூடிய அனலிட்டிக்கல் சிஸ்டத்தையும் கொண்டுட்டானுங்க. இது சரியா இது தப்பா, இதுக்குள்ள போலாமா, இது பத்தின நல்லது கெட்டதுன்னா, இது பத்தின சரி தப்பா, அதையும் கொண்டாச்சு. இன்னொன்னு, இந்த இளைய தலைமுறை இப்ப என்ன பண்றான்னா, அவன் வேலை பார்க்கறதே எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க சாப்ட்வேர், சாப்ட்வேர் கன்ஸ்ட்ரக்ஷன். அவனுங்கெல்லாம் இங்கே யாரும் கிடையாது. இப்போ படிக்கிற பசங்களுக்கெல்லாம் எவனும் சாஃப்ட்வேர் பில்டர்லாம் கிடையாது. சாஃப்ட்வேர் பில்டர்லாம் யூஎஸ்ல உட்காந்துருக்கிறான், சைனாவில் உட்காந்துருக்கிறான். மேக்சிமம் வந்து இந்த சாஃப்ட்வேர் பில்டர்ஸ், சாஃப்ட்வேர் பில்டிங் கம்பெனிஸ் எல்லாம் யூதர்கள்கிட்ட இருக்கு. அவன் டிசைன் பண்ணதை எங்கள் வீட்டுக்கு அது வேணுமா வேணாமான்றத எஸ் நோ மட்டும்தான் அவன் அழுத்தணும். இதான் அவன் பார்க்குற வேலை. இப்போ பிஏ படிச்சுட்டு போனா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு போனாலோ, எலக்ட்ரானிக் சிஸ்டம் படித்தாலோ, எம்பேடட் சிஸ்டத்துக்குள்ளே போனாலோ, எதுக்குள்ளே போனாலும் ஏற்கனவே இப்போ பேங்க் சாஃப்ட்வேர் இருக்கு. நீங்கள் பேங்க்குக்குள்ளே போய் பாருங்கள், முன்னாடிலாம் 10 மணிக்கு செக் வந்ததாயா, இருங்கயா பார்த்து சொல்கிறேன், அவர் ஒரு பெரிய லட்சர், இதெல்லாம் இப்போ கிடையவே கிடையாது சார், உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், மேலே முடிஞ்சது அவருக்கு. கொஞ்சம் கூட திங்க் பண்ணுறதோ ஒரு நாலேஜ் எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க. இது எப்போத்துலேருந்து ஆரம்பிச்சதுன்னு அதையும் நான் சொல்கிறேன், எப்போத்துலேருந்து இது ஆரம்பித்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஐயா ஒரு 10 நிமிஷம் நான் அதுக்கு மேலே இருக்க ஃபினிஷ் பண்ணுறேன். இந்த ஐடி இண்டஸ்ட்ரி வந்து நம்மளுடைய யோசிக்கிற திறனை கொன்றுவிட்டது, முடிவெடுக்கிற திறனையும் கொன்றுவிட்டது, உங்களுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியான மெமரி சிஸ்டத்தையும் கொன்றுவிட்டது. இதனால் இப்போ என்ன பிரச்சனைனா, இதெல்லாம் நல்லா இருக்கு, ஏன்னா அந்த பையன் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு போய் சம்பளம் வாங்குற பொழுது 1 லட்சரூபா 1.5 லட்சரூபான்னு பெத்த தாய் தகப்பனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 1.5 லட்சரூபா சம்பளம் நானே வாங்கல, 1.5 லட்சரூபா சம்பளம் கொடுக்குறாயா அப்படின்னு நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் இப்ப நான் சொன்ன பாருங்க, இந்த பஞ்சேந்திரியங்களும் அந்த கரணங்களும் வேலை செய்யாத ஒரு மனிதன் ஜடம். ஹிட்லரினுடைய படையெடுப்புல ஒரு 5 பேர்களினுடைய கூட்டமைப்பில் உட்கார்ந்து ஹிட்லர் பேசுறாரு, என்னுடைய சாம்ராஜ்யம் ஒரு குடையின் கீழ் அப்படின் போது எல்லாரும் ஒத்துட்டாங்க. 2 பேர் ஒருத்த மட்டும் எழுந்தான், உன்னால முடியாது, 3 பேரை நீ அழிக்காம இந்த உலகத்தில் ஒரு குடையின் கீழ் சாம்ராஜ்யம் உன்னால முடியாதுறானா. ஒன்னு ஜூஸ், இன்னொருத்தன் சைனா, இன்னொருத்தன் இந்தியா. ஏன்னா நாம் இந்த 3 பேரும் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 1, 5, 9 இந்த 3 முறையாக கடைபிட்டு வர வேண்டும் என்ற ஒரு கலாச்சார கட்டமைப்புக்குள் நம்மளுடைய கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம் உள்ளடக்கி வைக்கப்பட்டிருந்தது. அதை நம்ம எப்ப உடைச்சோமோ அப்ப போச்சு. அப்ப ஹிட்லர் சொன்னாரு, அப்ப யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை உடனே, அப்ப நம்ம ஊர்ல பஞ்சம், சோறு கொடுத்தாங்க அவங்க பின்னாடி போயிட்டாங்க, வேலை கொடுத்தாங்க அவங்க பின்னாடி போயிட்டாங்க.
ஆனால் சைனாக்காரன் இது வரையும் போகல. அதனால தான் இன்றைக்கி வேர்ல்டு ட்ரேடிங் லெவல் அவன் கண்ட்ரோலில் வச்சுருக்கான் சைனா. இது வேறு யாருமே கிடையாது, சைனா கேது, ஜூஸு ராகு, ஐந்து கிரகங்களினுடைய கலவை இந்தியா, அதுலேயும் குறிப்பாக தமிழகம். இந்த ஐந்து கிரகங்களினுடைய தன்மை இருந்ததுனால தான் இதுவரையில், நீங்கள் கணக்கு போட்டுங்க, இதுவரையில் 1935 விஜயாலய சோழனினுடைய, மூன்றாவது விஜயாலய சோழனுடைய காலத்திற்கு அப்புறமாக தமிழன் தமிழனை ஆளவே இல்லை. பல்லவன், தெலுங்கர், மற்றவங்கள்லாம் வந்தாங்க, ஆனாலும் இன்றும் தமிழும் தமிழ் கலாச்சாரமும் காப்பாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுக்கும் ஜோதிடம், நீங்கள் வந்து இப்போ ஒரு ரிசர்ச் புதுசாக எழுதியிருக்கங்கய்யா, ஐயா பொன்னையா, இப்போ ஒரு ரிசர்ச் எழுதியிருக்கேன், தமிழ் எழுத்துக்கள் 247 எழுத்துக்களும் ஏன் இந்த சப்த வடிவங்கள் அமைக்கப்பட்டிருக்கு, அந்த அமைக்கப்பட்டிருக்கிறதுனால ஒரு ஒரு மனிதனுடைய எந்தெந்த விஷயங்கள் தூண்டப்படுகிறது அப்படின்னு அந்த 247 வருஷங்களுக்கு ஒளி வடிவங்கள் கண்டுபிடிச்சி எழுதி வச்சுருக்கேன். அது இந்த இன்டலெக்சுவல் ரைட்ஸ் வாங்கிட்டு எல்லாருக்கும் சப்மிட் பண்ணிடலாம், ஆனால் அது கொஞ்சம் சீக்ரெட்டான ஒரு விஷயம். இப்போ ராகு கேதுக்குள்ளே வந்துடலாம். இந்த ராகுவினுடைய தன்மை எதை எதை அழிச்சிருக்கு பாருங்க, முடிவெடுக்க முடியா நிலை. அன்றைக்கு ஒரு குடும்பத்தில், ஒரு கூட்டு குடும்பத்தில், ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்தில் அந்த தலைவனாக இருக்கிறவன் உடனே ஒரு முடிவெடுத்தான். இன்றைக்கு வீட்டில் தலைப்பிள்ளையாக இருக்கிறவங்க கூட முடிவெடுக்க முடியாது. எல்லா தாய் தகப்பனாருக்கும் ஐடியில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும், 10 நிமிஷத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டுருக்கிறான் பையன், டாடி என்ன பண்ணுறது, அப்பா என்ன பண்ணுறது, இது இருக்குது அது இருக்குது, முடிவெடுக்க தெரியல. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சது எஸ் நோ பட்டன் மட்டும்தான், இல்லை கேன்சல், இல்லை எக்ஸிட், வெளில வந்துடலாம். மனப்பாங்கை மாற்றிவிட்டது ராகு. வருமானம் வருது, வேற ஒன்றும் கிடையாது, தண்ணி போட்டால் சுகமாக இருக்குன்றான் ஒருத்தன் தண்ணி போடலாம் சுகமாக இருக்குன்றான். இப்போ தண்ணி போட்டவன் என்னென்னலாம் பேசுகிறானோ அதெல்லாம் ஐடிக்காரன் பேசிட்டு இருக்கிறான் இன்னைக்கு, அதான் உண்மை. அப்போது இன்றைக்கு இந்த மனதளவில் அந்த குழந்தைகளுக்கு அது ஆணாகிலும் பெண்ணாகிலும் குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை இன்றைக்கு வளர்ந்திருக்கிற இந்த தொழில்நுட்பம் வளர்த்தி கொடுத்திருக்கிறது. ஆனால் நாம் பாரம்பரியமாக காக்கப்பட்டு வந்த தமிழனை சீர்தூக்கி இதுவரை பேசப்பட்டிருந்த அந்த குணாதிசயங்களான சிந்திக்கிற திறமையோ அல்லது உள்ளார்ந்து போகிற நிலையோ இழந்துட்டோம். அடுத்து இன்னொன்னு பாருங்க, தெய்வ நம்பிக்கை பொய்ன்னு சொன்னான். இப்போ ஒரு சின்ன பிள்ளைய கூப்பிட்டு கேக்கலங்க, சும்மா சும்மா எங்க வீட்டுக்காரன் சாமி சாமின்னு எப்ப பார்த்தாலும் கோயிலுக்கு கூட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கு 20 வயது 21 வயதுகளில் வாழ்ந்த நாம் தெய்வ நம்பிக்கையினுடைய அடிப்படையில், தெய்வ பயத்தினுடைய அடிப்படையில், குடும்பத்தினுடைய கட்டுக்கோப்புக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தோம். இன்னைக்கு அதையும் உடைச்சிட்டானுங்க. ஜோதிடர்கள் அனைவருக்கும், ஆன்மீக ஆர்வலர்கள் அனைவருக்கும் நாம் செய்ய வேண்டிய தலையாய கடமை இந்த ஆன்மீக விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பது. இப்போ இந்த ராகுவின் பாதிப்பான இந்த ஐடி இண்டஸ்ட்ரி டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல என்னென்னலாம் ஆரம்பிச்சது பாருங்க. சரியாக புரிந்து கொள்ள முடியாத நிலையில் அவனுடைய மனநிலை இருக்கிற பொழுது, வீட்டிலோ அல்லது குடும்பத்திலோ ஒரு பிரச்சனை வருகிற போது ஸ்ட்ரெஸ் வருது, மேனேஜ்மெண்ட்னு விற்கிறான். இப்போ அதை ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ராகுவினுடைய தன்மையில் கேதுவும் அடிபட்டு தன்னுடைய ஞானத்தை அவன் இழந்து ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்குள்ள வரான். இன்னைக்கு தான் தேவை. அப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுகிறது. அடுத்து ராகுவே கொள்றானுங்க, மஸ்குலர் வாஸ்குலர் டிசீஸ் என்றான். அது என்னடான்னா, நம்மளுடைய சதை ரெஸ்பாண்ட் பண்றதில்லை. நீங்கள் நினைக்கிறீங்க இங்கேருந்து அங்கே குதிக்கலான்னு, மனது நினைக்கும், உடம்பு ஒத்துழைக்காது. இது ஒரு புது வியாதி. இன்னொரு வியாதி நான் சொன்னேன் இல்லையா, இரத்த கூறுகளினுடைய உடைபாடு. எத்தனை குழந்தைங்க இருக்குது தெரியுமா இன்னைக்கு? நீங்கள் நான் இப்போ சொல்கிறேன் சார், 100 குழந்தை பிறந்தா கம்பல்சரி 50-60 குழந்தைக்கு இந்த குறைபாடு இருக்கும். ஆனால் பர்சன்டேஜ் கம்மியாயிட்டே வருது. பிராய்லர் சிக்கன், இது வந்து நான் பேசுறது வந்து ஏதோ ஒரு சமூக மேம்பாட்டிற்காகலாம் பேசல, ஜோதிடத்தினுடைய அடிப்படையில் முழுக்க முழுக்க பேசுறேன், கடைசியில் அதெல்லாம் சொல்றேன் நான் எப்படின்னு. அப்போ மஸ்குலர் கண்டிஷனை உடைக்கிறாங்க,
அந்த கர்ம கட்டமைப்பு உடைக்கப்படுகிறது, மஸ்குலர் டிசீஸ் வருது. நம்ம கிழமை வந்து மம்புட்டி எடுத்துட்டு போய் 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆத்தங்கரையில் வெட்டும் போது வராத சர்வைக்கல் ஸ்பாண்டலிசிஸ், இவன் சேர்ல உட்காந்து 30 வயசுல வருது சார் சர்வைக்கல் ஸ்பாண்டலிசிஸ். ராகுவையும் கொண்டுட்டோம், மஸ்குலர் டோட்டலா போச்சு, அது ஆணுக்கு போச்சு பெண்ணுக்கு போச்சு. மூன்றாவது, எல்லா ஜோதிடர்களும் பார்த்து இன்றைக்கு மிகப்பெரிய குறை சொல்லுகிற ஒரு விஷயம் இருக்கு, இம்போர்டன்ஸ். எனக்கு தெரிந்து ஐடி இண்டஸ்ட்ரியில கல்யாணம் பண்றவங்கல ஒரு 40% டைவர்ஸ்க்கு வந்துடுறான் 1 இயர்ல. இந்த வீரியமான ஆண் தன்மையையும் வளமான பெண் தன்மையும் நம்மளுக்கு வழங்கிய செவ்வாயையும் நாம் கொன்னுட்டோம். அப்போ ராகு ஒரு இடத்துல டெக்னாலஜியில் அடிபடுது, அந்த அடியினுடைய விளைவு கேதுவை நம்மளை செயல்படாம விட்டுது. இப்ப இந்த ராகுவையும் கேதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஐயா ஒரு விஷயத்த தெளிவா சொல்றேன், ஹைதராபாத்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டிக்கு போறேன், ஒரு ஐடி கம்பெனி. அந்த ஐடி கம்பெனில என்னுடைய ஸ்பீச் இருந்தது, முடிச்சதுக்கு அப்புறம் பார்ட்டி. ஆண் பெண் பேதம் இல்லாம குடிக்கிறாங்க, ஆண் பெண் பேதம் இல்லாம குடிக்கிறாங்க. ஒரு உச்சஸ்தாயி ஒரு 11 மணி 11:30 லெவலுக்கு போகிற பொழுது அங்க நிலைமைகள் நீங்கெல்லாம் கற்பனைக்கு கூட திங்க் பண்ண முடியாத நிலைகளை நான் பார்த்தேன். மனசு உண்மையாலுமே அழுதுச்சு, வெளியில வந்துட்டேன். எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இந்த நாகரிகம்? பணம் மட்டும் போதுமா வாழ்க்கை? அப்ப ராகு முழுக்க தன்னுடைய அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறான். ஐயா இதுக்கு முன்னாடி இருந்தது செவ்வாய், நல்லா நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ நமக்கு நடக்கிறது ராகு திசை, எனக்கு இல்ல இந்த உலகத்திற்கு. இதுக்கு முன்னாடி நடந்தது செவ்வாய், அதிகமான போர்கள் நடந்த இடம், வீரியத்தை சொன்ன இடம், வீரத்தை பேசியப்பட்ட இடம். ஆனால் இப்போ நடக்கிறது ராகு. இந்த ராகு அவன் கெடுறது மட்டும் இல்லாம ஞானத்தையும் சேர்த்து கேதையும் கொன்னுறான். நம்மளுடைய மூலத்தை உடைப்பது இந்த ராகுவும் கேதுவும். கேது என்பவன் வேற யாரும் இல்ல, தாய் வழி மூலமாக வந்த கருமுட்டை. ராகு என்பது வேற ஒன்றும் இல்லை, என் தந்தையின் விந்தணுவின் மூலமாக வந்த விந்தணு. இந்த ரெண்டையும் கட் பண்ணியாச்சுன்னா எங்க இருந்து சார் ஜெனரேஷன் டெவலப் ஆகும்? அவன் இம்பார்ட்டன் தான் இருப்பான். இதை செய்ததெல்லாம் யாரு என்ன விவரன்ற விலைக்கு நம்ம போக வேண்டியது இல்லை. நாம் என்ன செய்யணும்னா, இந்த வெளி உலகத்தை பார்த்து புரிந்து கொண்ட, ஆசைக்கு அடிமையாகிற, தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி வருகிற இந்த விஷயங்களை பார்த்து நமக்குள் எடுக்கக்கூடிய, சிந்திக்கிற, புரிந்து கொள்கிற, அறிந்து கொள்கிற சித்தத்தில் இருக்கக்கூடிய கேதுவையும் கெடுத்து விட்டோம். இதுக்கு எல்லாம் இப்ப செய்ய வேண்டிய வேலை ஒன்னே ஒண்ணுதான், குருவை கையில் எடுக்கிற வேலை. தவிர வேற வழி வழிய கிடையாது. இப்ப குருவை என்ன கையில் எடுக்கணும் அப்படின்னா, எல்லா குழந்தைகளையும் நிச்சயமாக கோவிலுக்கு கூட்டு செல்லுங்கள். சின்ன குழந்தைங்க இருந்தாலும் கண்டிப்பாக கோயிலுக்கு கூட்டு போங்க. வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க டெய்லி சாயந்தரம் விளக்கேத்துங்க வீட்டில். இவர் வேற என் மாமியார் தொந்தரவு தாங்காதுன்னு இவர் வேற புதுசாக சொல்லிட்டு இருக்கிறாருன்னு நினச்சிட்டுக்காதீங்க. என் மாமியார் தான் டெய்லி விளக்கேத்து சொல்லும், விளக்கேத்துங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கம்பல்சரி வீட்டில் சாம்பிராணி போடுங்க. அரச மரத்தில் கீழே குழந்தைங்கள முடிஞ்சா விளையாட வைங்க, அப்படி முடியலன்னா அரச மரம் விநாயகர் கோயிலுக்காவது கூட்டு போங்க. இது எல்லாத்துக்குமே ஜோதிட காரணம் இருக்கு. பேசுறா இன்னும் டைம் எடுத்துட்டே போகும். நான் வந்து டெக்னாலஜியோ அல்லது இந்த சமூகம் மேம்படுகிற ஒரு விஷயத்தையோ பேசல. ஜோதிடம் என்பது நம்மளுடைய கர்ம கட்டமைப்பு. ஜோதிடம் இல்லாமல் நாம் இல்லை. ஜோதிடம் எங்க வெளியிலலாம் செயல்படுது, இந்த பயிற்சி நடக்குது அந்த பயிற்சி நடக்குது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜோதிடர் சார் நம்ம யாருக்கு ஜாதகம் பார்க்குறோம்? என்கிட்ட ஒருத்தர் வராரு, ஜாதகத்தை கொடுக்குறாரு. உனக்கு அஷ்டம சனின்றோம், சனி தசன்றோம், குரு தசன்றோம், ஏதோ ஒரு தசன் சொல்கிறோம், அதுக்கு உன்னான பலனை சொல்கிறோம், அவருக்கு தானே சொல்கிறோம், அவர் தானே அதை செய்ய போகிறாரு. அப்போ ஜோசியம் அவர்கிட்ட தானே வேலை செய்யும். அதில் அவரை சரிபடுத்துகிற முயற்சி, அடுத்த ஜென்ரேஷனை சரிபடுத்துகிற முயற்சி, இந்த ராதிகை எதுவின் இருந்த பிடியிலிருந்து நாம் கொஞ்சம் விடுபட்டு குருவையும் சுக்கரனையும் சந்திரனையும் கையில் எடுத்து பயணிக்கிற பொழுது அடுத்த தலைமுறையினராவது இந்த பிரச்சனை சார் இன்னொரு 35-40 வயசுக்குள்ள இந்தியாவில் மிகப்பெரிய கொடுமையான வியாதி தாக்கும். அந்த வியாதிக்கு பேர் கூட தெரியாது. பேர் தெரியாத அனைத்து வியாதிகளும் ராகு.
அசிங்கத்தை அருவறுப்பை தருபவன் ராகு, பரிதாபப்பட வைக்கிற வியாதிகளை தருபவன் கேது. ஐயோ இப்படி ஆயிட்டானப்பா அப்படின்னா அவனுக்கு கேது வியாதி, ஆனால் இவ்வளோ அசிங்கமாக இருக்கிறான்னா அவன் ராகு வியாதி. அதனால் சந்திரனையும் குருவையும் சுக்கிரனையும் கையில் எடுத்துக்கொண்டு நம்முடைய குழந்தைகளை சரியான பாதையில் பயணித்து செல்வோம் என கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி மொழி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ராகுகேதுகளை பற்றி ஒரு மிகச்சிறந்த ஒரு தொய்மையான ஒரு ஆய்வு, அவர் முதல் எடுத்தவுடனே எட்டாம் இடத்தை எடுத்து இந்த அன்எக்ஸ்பெக்டட் இன்கம், எதிர்பாராத தனவரவு, இந்த எட்டாம் இடத்துலேருந்து தான் வரும், அதை சுட்டி காட்டினார். நான் அதுக்கு இப்போ நான் விளக்கம் கொடுக்க வேண்டாம். கடைசியில் எனக்கு சமயம் கிடைச்சுன்னா நான் இந்த அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் எப்படி வரும் அப்படின்றத சொல்லித்தரேன். அதே மாதிரி ஒரு லாஸ்டில் வந்து ஒரு விஷயத்தை மையப்படுத்தினார். அதில் இன்றைக்கி குழந்தை இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி, இது இன்னைக்கு இது உலக மக்களுக்கு மட்டும் இல்லை, நாலு பேருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய தகுதி வாய்ந்த ஜோதிடர்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் இது. நாம தான் இதை உள்ளே வாங்கணும். ஒரு அம்மணி வர்றாங்க, அவங்களுக்கு 7 வருஷம் கேது தசை நடக்கு, கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. அந்த அம்மாவை கொண்டு போய் கேது தசையில் கொண்டு போய் இந்த பத்து கொடுத்து வாங்கிடுங்க, அது மெச்சூர்டாகி வயசாயிருச்சுன்னா ஏதாவது ஒரு கோயிலில் போய் துலாபாரம் கொடுத்தாவது வாங்கிடுங்க, இடைக்கிடை ஏதாவது கொடுத்தாது நிறுத்தங்க, இல்லாட்டி அந்த பிள்ளையை பாதுகாக்க முடியாது. நான் என் வாழ்க்கையில் நிறைய அனுபவத்தை நான் சம்பாதிச்சிருக்கேன், நல்லா தெரிஞ்சுங்க. நான் பாதுகாக்கணும்னு சொல்லி சொல்லியும் அந்த ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாத அந்த மடையினால் நான் ஒரு பிள்ளையை கூட இழந்தேன். இதை வேதனையாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவன் அழுகிறான், கேட்கலை. இதெல்லாம் நம்ம தான் சொல்லணும். அதனால் வருமுன் காப்பது ஜோதிடர்களுடைய கடமை. அதனால் நம்ம எதை சொல்லணும், ஒரு அருமையான ஒரு விஷயத்தை சொன்னார். அதோட ஒரு பெரிய விஷயத்தை சொல்லலாம். இந்த ராகு கேதுக்கள் எப்போதெல்லாம் விருச்சியத்தை தாண்டுகிறதோ, குறிப்பாக கேது 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த விருச்சியத்தை, அதுவும் அனுச நட்சத்திர சார் சஞ்சாரம் பண்ணி வெளியேறக்கூடிய காலகட்டத்திலெல்லாம் புதுமையான நோய் ஒன்று இந்த உலகத்துக்கு தாக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. இதை எல்லாத்துலேயும் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டது தான். இன்னைக்கு அவர் அழகாக சொன்னார், இந்த வியாதியா கேது, இவ்வளோ அசிங்கமா ராகு. அந்த காலத்தில் தொழுநோய்க்கு யார் எடுத்தாங்க, ராகுவை தான் எடுத்தாங்க. பெரிய வியாதின்னு சொல்லுவோம் இல்லையா, அது யாரு, ராகு. இன்னைக்கு எய்ட்ஸ் எது, கேது. அப்ப இதெல்லாம் நம்ம ஒரு அருமையான இது, இதெல்லாம் டைம் கொடுத்து அடிக்கணும். 20 நிமிஷத்துல கொடுத்துட்டு எனக்கு பேசி இறங்குன்னு சொன்னா அதெல்லாம் இல்லை. இதுக்கு தான் காலையில நம்ம பேசணும்னு நேரத்தை நல்லா எடுத்துருக்கலாம். நான் அருமையா இதை ரசிச்சு இது பண்ணேன். இந்த அற்புதமான வேலையில மணிமேகலையம்மா ஒரு வார்த்தையை சொன்னாங்க, நம்ம இந்த இவ்வளோ பெரிய யாகம் மாநாடு நடத்திக்கிட்டு இருக்கோம், நமக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்கள்லாம் ரொம்ப பெருசாக நினைக்கும். அதில் சுக்ரா பரிகார சென்டர்லேருந்து இந்த இவ்வளாவுக்கு ஒரு 10,000 ரூபா இல்லை 1,00,000 ரூபா கொடுக்குறாங்க. அதை மேடையில் அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லி இதுங்கன்னு சொன்னாங்க. வாங்க இது தமிழ் செல்வனை எல்லாத்துக்குமே தெரியும், அன்பா பழகக்கூடியவர். கொடுமுடியில் வந்து சுக்ரா பரிகார சென்டர்னு வச்சிருக்கிறாரு, யதார்த்தவாதி, நல்ல மனுஷன். ஏன்னா அவரை எல்லாருமே ஆதரிங்க, அருமையான மனுஷன். ஜாவி சின்ன பிள்ளை மாதிரி ஓடியாந்துருவாரு. நீங்க எல்லாத்துக்கும் காடு கொடுத்துட்டீங்களா. இந்த விழாவுக்கு அவருடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. அதெல்லாம் வந்து ஒரு நன்கொடைன்றது சாதாரண விஷயம் இல்லை. அவர் 10,000 ரூபா கொடுக்கறது 1,00,000 ரூபாய்க்கு சமம். நான் பேசுறது ஒரு வார்த்தை ஐயா, நான் பேசும்போது ஒரு விஷயத்த ரொம்ப நோட் பண்ணியிருந்தேன், அதை மறந்துட்டேன். அந்த குழந்தைகளுக்கான ஒரே ஒரு விஷயந்தான், யாருக்கெல்லாம் செவ்வாய்க்கேது இணைவு இருக்கிறதோ, செவ்வாய்க்கேது இணைவு இருக்கிற பெண் குழந்தைகளை கண்டிப்பாக பழனி கூட்டு போங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 5 கிலோ பஞ்சாமிருதம் அவங்க சாப்பிட்ணும். குறைஞ்சபட்சம் ஒரு 5 கிலோ பஞ்சாமிருதம் அவங்க சாப்பிட்ணும். எப்படின்னா டெய்லி ஒரு ஸ்பூன், காலையில் ஒன்று சாயந்தரம் ஒரு ஸ்பூன் கொடுங்க. ஏன்னா இந்த குழந்தைகளினுடைய இன்னைக்கு ஃபெர்டிலிட்டி ரொம்ப குறைஞ்சி போச்சு. முன்னாடி எல்லா மருத்துவமனைகளும் 24 மணி நேரம் பிரசவம் பார்க்கப்படும்னு போட்டிருந்தான். இப்போ பார்த்தீங்களா, ஃபெர்டிலிட்டி ஐவி டியூபு டெஸ்ட் டியூப் குழந்தைங்களுக்கு தான் போர்டு போட்டிருக்காங்க. அதனால செவ்வாய்க்கேது இணைவு, அதுதான் இந்த எஸ்எல்இ டிசீஸ் பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். அதுக்கு டைம் இல்லை, நிறைய பேர் பேசணுன்னாலும் விட்டுட்டேன், பரவாயில்ல. அதனோட ரெமெடி வந்து
செவ்வாய் கேது இணைவு, அது எந்த லக்னத்திலிருந்து எந்த இடத்துல இருந்தாலும் சரி, செவ்வாய் கேது இணைவு ஏற்பட்டிருந்தாலோ அல்லது நவாம்சத்தில் செவ்வாயும் கேதும் ஒன்றாக இணைந்திருந்தாலோ அவங்களுக்கு கண்டிப்பாக பழனி கூப்பிட்டு போங்க, பஞ்சாமிரதம் வாங்கி கொடுங்க. இதை சொல்லணும்னு நோட் பண்ண இந்த ஃப்ளோவில் மறந்துட்டேன். நன்றி. ஓகே, திரு கொடுமுடி சுக்ரா பரிகார சென்டர் அண்ணாட்ட போய் நாங்கள் பத்திரிக்கை கொடுத்தோம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச பங்களிப்பை நான் தர்றேன்னு சொல்லியிருந்தார். அவர் சார்பில் இந்த ஜோதிர பிரபஞ்ச குழுவுக்கு அன்னதான ரீதியாக 10,000 ரூபாய் நன்கொடை கொடுத்த சுக்ரா பரிகார சென்டருக்கு ஜோதிர பிரபஞ்ச குழு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க பல்லாண்டு உங்கள் குடும்பம். நன்றி. அடுத்ததாக இன்றைய ஜோதிர தலைமுறையை வழி நடத்துகின்ற ஆற்றல் படைத்த ஒரு பெருமகனார். அவரோடு பயணித்த காலம் எனக்கு எல்லா விழாக்களுமே நானும் சின்னாலவட்டி அண்ணனும் பயணித்த காலங்கள் நிறைய. இன்றைக்கு ஜோதிட அறிவு அப்படின்றது இருக்கிறத இருக்குன்னு சொல்லுவார், இல்லைன்றதை இல்லைன்னு சொல்லுவார். அவர்கிட்ட வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான் எப்பயுமே. ஆனால் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர், ஆய்வாளர், கைரேகையினுடைய நிபுணர். இன்னைக்கு சொல்லணும்னா எத்தனையோ பேர் சொல்கிறாங்க, காரைக்குடியில் ஒரு ஆச்சாரியார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் முன்னாடி இருந்தார். அவரெல்லாம் அவர் ஜெர்மன் இது வச்சுருந்தார். ஆனால் நம்ம தமிழ் உலகத்தில், இந்த தமிழ்நாட்டில் கைரேகையை வச்சு ஒருவனுடைய பிறப்பின் ரகசியத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கே, அது எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் இல்லை சின்னாலவட்டி அண்ணனை தவிர. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஆத்மா அவர். இன்னைக்கு கூப்பிட்டவுடனே சின்ன பிள்ளை மாதிரி வந்து உட்கார்ந்துட்டார். இயற்கையான விஷயம், எல்லா இடத்துலையுமே மாநாடு அப்படின்னா அவர் அழைக்காமல் யாருமே இருக்க முடியாது. அதில் இவ்வளவு ஒரு நிலையிலும் அவர் வயசுக்கெல்லாம் எப்பா என்னால் என்ன முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் இவங்க போய் பத்திரிக்கை கொடுத்தோடனே வர்றேன் ஒரே வார்த்தை தான் சொல்லுவார். ஏன்னா இந்த ஜோதிடத்தின் மேலே அவருக்கு அவ்வளோ பெரிய ஈர்ப்பு, காதல், உயிர் அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு ஆத்மா அவர். முத இன்றைய ஜோதிட தலைமுறைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? முத கொஞ்சம் நம்மளோட கொஞ்சம் வயசானவங்க அல்லது அனுபவத்தில் கொஞ்சம் மூத்தவங்களை கொஞ்சம் மரியாதை கொடுத்து பழகுங்க. ரொம்ப வருத்தமாக இருக்கு. நான் அதை பிடிச்சேன்னு வைங்க, ரத்தம் கக்கிடுவீங்க நீங்களாம். எங்கள் தலைமுறைகள்லாம் பெரிய ஆளுகளை பார்த்தோன்னே நாங்கள் நமஸ்காரம் பண்ணுவோம், எங்களை வழி நடத்துவோங்க. அப்படித்தான் அப்பா எங்கள் குருநாதர்லாம் சொல்லுவார், டேய் கோயம்புத்தூர் போகிறேன், அப்போ தான் போகிறேன், 93 முத மாநாடில் கலந்துக்க போகிறேன். அப்போ சொல்ல எங்கள் அங்கே போய் இந்த அதிக பிரசங்கத்தனமெல்லாம் பேசப்படாது. ஏவிஎஸ்னு ஒருத்தர் வருவார், ஒரு பெரிய ஆள்ரா மரியாதை கொடுத்துரு, அவர்கிட்ட போய் எகிரும்புறமாக பேசாத அப்படிம்பார். அவர் இல்லை, நம்மளை விட மூத்தவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து பழகுங்க. இதில் நான் மணிமேலை ரொம்ப பாராட்டுவேன். குறுகிய காலகட்டத்தில் இந்த விஷயத்தை எல்லாம் அப்படி குறிப்பாக பிடிச்சி இன்னைக்கு இந்த பிள்ளை எத்தனை வருஷம் வந்துருக்குன்றீங்க ஜோசியத்தில்? இன்னைக்கு பாருங்க, பெரிய பிரபஞ்ச யாகத்தை நடத்தி தமிழ்நாடே இந்த பிள்ளையை உத்து பார்க்குற மாதிரி ஆக்கி பிடிச்சி, இதுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னு நினைக்கிறீங்க? 40 வருஷம் ரத்தம் உள்ள உட்காந்துட்டு இருந்துச்சு வந்திருக்கோம் நாங்கள்லாம். என்னத்தை பண்ணோம்? கோமலம் கூட எங்களுக்கு சொந்தம் இல்லையா, உட்காந்துக்கிட்டு இருக்கோம். உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயத்தை நான் அந்த இடத்துல சொல்லணும். அடிபட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்கிறேன். உண்மையிலேயே நம்ம ஜோதிட பெருமக்களை நான் வந்து மதிக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நல்ல உதவி. நான் ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியே வரும்போது எனக்கு 4 லட்சம் ரூபா செலவு. இத்தனையும் நம்ம ஜோதிடர்கள் தான் கொடுத்தாங்க, நல்லா தெரிஞ்சுங்க. என் கையிலேருந்து வந்தது 2 லட்சம் ரூபா. என் கையில் நான் அங்கிட்டுங்கிட்டு பிரட்டி கொண்டு போனது 2 லட்சம் ரூபா. மிச்சத்தை அத்தனையுமே, அதுவும் இறைவனுடைய செயல் பாருங்கள். டிச்சார்ஜ் வெளியே வர்றேன், ஃபைனல் 80,000 ரூபா கட்டணும். என் மருமகிட்ட கேட்குறேன், 40,000 ரூபா இருக்கு மாமா. அவர் சொல்கிற 40,000 ரூபா நம்ம இருக்குது அப்படின்றாரு. நான் 6 மணிக்கு டிச்சார்ஜ் ஆகணும். இறைவனுடைய செயல் எங்கேருந்து வந்துச்சு அந்த 40 ரூபான்னு எனக்கே தெரியாது. இறைவன் நம்மளை துணை இருப்பான். ஏன்னா நம்ம இதுக்கு செய்யக்கூடிய சேவை தான், நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதை நம்மளை காப்பாற்றும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். அதனால் பெரியவங்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கெல்லாம் சின்னால விட்டு என்ன, இவர் இருக்கிற காலம் வரை இவர் நல்ல நீண்ட காலம் வாழணும்னு முதல் வேண்டிக்கோங்க. ஏன்னா அவர் இருக்கிற வரைக்கும் இந்த ஜோதிட துறைக்கு ஒரு பலம். இன்னைக்கு மூத்தவர்,
நல்ல ஒரு அற்புதமான ஆராய்ச்சியாளர், அனுபவத்தை பேசுறதுல மிகச்சிறந்த ஒரு மா மேதை. பேச்சை என்ன கேட்போமா? ரொம்ப அழகாக பேசுவார். அன்றைக்குரிய இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அங்கத்தினர்களுக்கும், இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கிற அறிஞர் பெருமக்களுக்கும், அரங்கத்திலே குடிமையுள்ள ஜோதிட ஆர்வமுள்ள அனைத்து மேதைகளுக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ எனக்கு வந்து பேசுவதற்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு நாடி ஜோதிடத்தில் புதல் பாவம் அப்படிங்கிற தலைப்பு எனக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ புத்தல் பாவம் அப்படிங்கக்கூடிய இடம் நம்முடைய இப்போ இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய அவருடைய காலபுஷ தத்துவம், அந்த தத்துவப்படி ஐந்தாவது இடம் சூரியனுடைய வீடு, அதாவது உயிர் அணு உற்பத்தியாகக்கூடிய இடமே சூரியனிடமிருந்து தான். அதனால் அந்த காலபுஷ தத்துவப்படி உள்ள அந்த ஐந்தாம் இடத்தை உங்களுக்கு நம்முடைய முன்னோர்கள் புத்திரபாவம் என்று மட்டும் சொல்லவில்லை, பூர்வ புண்ணியஸ்தானம் என்றார்கள். கடந்த பிறவிகளிலே ஒருவர் என்ன செய்திருக்கிறார், அவருடைய பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் என்ன, இவற்றையெல்லாம் எடை போடுவதற்கு கூட அந்த ஐந்தாம் இடம். ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணணும்னா அது தொடர்பான நிறைய விஷயங்களை சிந்தித்து ஒரு கிரியேட்டிவ் பவர் அப்படி உருவாக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது ஐந்தாம் இடம். ஒரு சொல்ல மீண்டும் மீண்டும் சொல்லி மனதை உறுதிப்படுத்துவதற்குரிய மந்திரங்களுக்கு உரிய இடம் கூட இந்த ஐந்தாம் இடம். ஆக இந்த ஐந்தாம் இடம் என்று சொல்லுகின்ற அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை புத்திரஸ்தானம் என்று நம்முடைய முன்னோர்கள் பல்வேறு கருத்துக்கள் உள்ளே பொதிந்திருக்கின்ற நிலையில்தான் இந்த ஐந்தாம் இடத்தை நமக்கு புத்திரஸ்தானம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு கொடுப்பனை இருக்க வேண்டும். இந்த ஐந்தாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் காலபுஷ தத்துவப்படி குரு பகவானுடைய வீடு. அந்த குரு பகவானைத்தான் உங்களுக்கு இந்த சூரியனிடமிருந்து ஆன்மீக பலத்தை பெறக்கூடிய ஒரு ஆளுமை தன்மையுடைய ஒரு கிரகம். நாடி ஜோதிடத்தில் ஒரு ஜாதகருக்கு லக்னாதிபதியோ லக்னமோ முக்கியத்துவம் பெறுவது என்றார். அது ஆண் ஜாதகராக இருந்தால் குரு பகவானைத்தான் அவர்கள் அந்த ஜீவகாரகன் என்று எடுத்துக்கொள்வார்கள். இப்போ இந்த பராசர முறை, பாரம்பரிய முறை, அந்த பாரம்பரிய முறையில் இல்லாத நுணுக்கங்கள் நாடி ஜோதிடத்தில் இருக்கிறதா என்றால் அப்படி இல்லை. பாரம்பரிய முறை என்பது மிக நுட்பமான முறை, மிக கடினமான முறை, அதை குறைத்து மதிப்பிடவே முடியாது. பாவக ரீதியாக ஆய்வு செய்யாமல் கிரகங்களுடைய காரக ரீதியாக மட்டும் ஆய்வு செய்கிற ஒன்று தான் இந்த நாடி ஜோதிட முறை. இந்த நாடி ஜோதிட முறையில் கிரகங்களுடைய காரகத்துவங்களுக்கு மட்டுமே தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பாவகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. இந்த பாவக ரீதியிலே வந்து ஆய்வு செய்கின்ற ஒரு 50% ஒரு தவிர்த்தல் நாடி ஜோதிடத்தில் இருக்கு. இது ஒரு வகையில் குறைபாடுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ இந்த பாரம்பரிய முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு பாவம் எப்படி இருக்குது,
அந்த பாவாதிபதி எப்படி இருக்கிறாரு, அந்த பாவத்துக்குரிய காரக கிரகம் எப்படி இருக்குது, இதில் அந்த மூன்று வகையான அமைப்பு பாவத்துக்கும் பாவ அதிபதிக்கும் இந்த பாவ காரகனுக்கும் அதனுடைய அமைவிடம் அப்பெறுகின்ற பார்வைகள் இணைகின்ற இதர கிரக நிலைகள் இவற்றையெல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்து நாம் வந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்படி பல்வேறு கோணங்களிலே பகுத்தறியக்கூடிய நிலையில்தான் பராசர முறை இருக்கிறது. பராசர முறையில் சொல்லப்பட்ட காரகத்துவங்களை மாற்றி நாடியோடத்திலே சொல்லப்படவில்லை. ஆகையினால காரகத்துவம் ராசிக்குரிய காரகத்துவமாக இருந்தாலும் சரி, கிரகங்களுக்குரிய காரகத்துவமாக இருந்தாலும் சரி, அது நம்முடைய பாரம்பரியாக பாராசர முறையில் உள்ளது தான். அதனால் பலன் சொல்வதற்கு இன்றைக்கு மிக சுருக்கமாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த நாடு ஜோதிடத்தை இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் கையாளுகின்றார்கள். இப்போ இந்த புத்தர் பாவம்னு நம்ம பராசர முறை பாரம்பரிய முறையை பார்த்தீங்கன்னா, அதை சாதாரணமாக உங்களுக்கு ஒருவருக்கு கருத்தரிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குதான்னு பார்க்கணும்னா கூட அதுக்கு பீஜஸ் புடம் என்று ஆண்களுக்கு கணிக்கக்கூடிய ஒரு முறை இருக்கிறது. பெண்களுக்கு சினை முட்டைகள் ஆரோக்கியமாக இருக்கிறதா, கருத்தரிக்கக்கூடிய தகுதி இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு சேத்தரஸ் புட கணிதம் இருக்கிறது. குழந்தை பிறப்பதற்கு தடைகள் சிக்கல்கள் ஏதாவது ஏற்படுமா என்பதற்கு சந்தான திதி என்ற முறையில் கணிதம் இருக்கிறது. இது போன்ற நிறைய நுணுக்கங்கள் எல்லாமே பராசர முறையில் இருக்கிறது. அதனால் பராசர முறையை எப்பொழுதும் நாம் மிகவும் குறைத்து மதிப்பிடவே முடியாது. இது ஒரு சுருக்கமான முறையில் நாம் ஜோதிடத்தை சொல்வதற்கு இந்த காரக கிரகத்தினுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த நாடி ஜோட முறை. அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஒரு சில கருத்துக்கள் நீண்ட நேரம் நான் பேசுவதற்கு எடுத்துக்கொள்ள மாட்டேன். உதாரணமாக இப்போ புத்திர காரகன் குரு, இந்த ஆண் கிரக ஆண் குழந்தைகளுக்கு காரக கிரகம் சூரியன். ஒரு ஜாதகத்தில் அந்த சூரியனுக்கும் குரு பகவானுக்கும் எந்த வகையிலாவது சம்பந்தம் இருந்தால், இந்த சம்பந்தங்களை கூட நாடி ஜோதிடத்தில் 1 5 9 3 7 11 2 12 இந்த 8 இடங்களை சம்பந்தம்னு சொல்லுவாங்க. அது அதிகபட்சம் வந்து உங்களுக்கு அந்த 1 5 7 9 அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த வகையில் சூரியனுக்கு தொடர்பு குரு பகவானுக்கு இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆண் குழந்தை நிச்சயமாக உண்டு. நாடி ஜோதிடத்தில் இது ஒரு விதி. அது மாதிரி ஆண் கிரகமாகிய செவ்வாய், ஆண் கிரகத்தோடு தொடர்புடைய புதனுடைய சம்பந்தம் இந்த செவ்வாய்க்கு இருந்தால் அவர்களுக்கும் ஆண் குழந்தைகள் உண்டு. அது மாதிரி சுக்கிரன் என்பது பெண் கிரகம், சுக்கிரனோடு குரு பகவானுக்கு ஜனன காலத்திலும் கோச்சாரத்திலும் தொடர்புகள் ஏற்படுகின்ற பொழுது அவர்களுக்கு பெண் குழந்தை உருவாகும் அமையும். அதே போல பெண் கிரகமான சந்திரனை பெண் கிரகங்களோடு தொடர்புடைய புதன் சம்பந்தப்படும் போது அவர்களுக்கு பெண் குழந்தை பிறப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. இந்த சூரியன் சுக்கிரன் மிக நெருங்கி அஸ்தமனம் அடைகின்ற நிலையில் இருந்தால், ஆண்களாக இருந்தால் அவர்களுக்கு சற்று ஆண்மை குறைவு, பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு கருத்தரிப்பதற்குரிய தகுதி சற்று குறைவு என்று இந்த நாடி ஜோதிடத்திலே சொல்லப்படுகிறது. அதே போல சந்திரனும் சுக்கிரனும் மிக நெருங்கி அமைந்தாலும் அதுவும் ஒரு வகையில் புத்திர பேர் அமைவதற்கு ஒரு பலகீனமான ஒரு காம்பினேஷன் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. இந்த சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் இடைவெளி வந்து ஒரு 43 டிகிரிக்கு மேலே இருந்தால் அவர்களுக்கு மருத்துவ ஆலோசனையின் பேரில் தான் மகப்பேறு அமைவதற்குரிய சாத்தியக்கூறுகள் உண்டு என்று சொல்லப்படுகிறது. அடுத்து இந்த சந்திரன் சனி கேது
ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் சந்திரன், சனி, கேது இந்த மூன்று கிரகங்களுக்கும் தொடர்புகள் இருந்தால் அவர்களுக்கு மாதவிலக்கு காலங்களில் தொந்தரவுகள் அதிகம், சினைப்பையில் அவர்களுக்கு சில குறைபாடுகள், சினை முட்டை உருவாவதில் குறைபாடுகள், இது புத்திர பேற்றினை தடை செய்வதற்குரியது. இது நடைமுறையில் நீங்கள் பெரும்பாலும் நானே நிறைய ஜாதகங்களை பார்த்துருக்குறேன், சந்திரன், சனி, கேது இது பெண்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு நாடிஜோட விதிப்படி தொடர்புகள் இருக்கக்கூடாது என்று நாம் அனுபவத்திலே பார்க்கலாம். அதுபோல் இந்த நாடிஜோடத்தோட ஒரு விதி, எந்த ஒரு காரக கிரகமாக இருந்தாலும் இந்த காரக கிரகத்திற்கு முன்பின் ராசிகள், ஒரு காரக கிரகத்திற்கு முன்பின் ராசிகளில் கிரகங்கள் இல்லாமல், அந்த காரக கிரகத்திற்கு ஐந்தாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் கிரகங்கள் இல்லாமல் இருந்தாலே அந்த கிரகம் அவன் ஆட்சி பெற்றிருந்தாலும் கூட உச்சம் பெற்றிருந்தாலும் கூட அந்த காரகத்துவத்தை அந்த ஜாதகருக்கு அந்த கிரகம் வழங்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நாடியோடத்தில் ஒரு முத்தாய்ப்பான ஒரு விதி. ஒரு காரக கிரகத்திற்கு முன்பின் இருக்கக்கூடிய ராசிகளில் கிரகங்கள் இல்லாமல், ஐந்து ஏழில் கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் அந்த காரக கிரகம் என்ன ஸ்தான பலம் பெற்றிருந்தாலும் கூட அதனுடைய காரகத்தை ஜாதகருக்கு வழங்கப்பட மாட்டாது என்று நாடியோடத்தில் சொல்லப்பட்டிருக்கூடிய முக்கியமான விதி. அடுத்தது ராகு சூரியனோடு சேர்ந்தால் குழந்தைகளுக்கு ஆயுள் குறைவதற்கு வாய்ப்புகள், அற்பாயுள் உள்ள குழந்தைகள் பிறக்கும், பாலாரிச தோஷம் உண்டு. அது மாதிரி ராகு சுக்கிரன் அதுக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் புத்திர பாக்கியம் அமைவதில் இருக்கிறது. ராகு குரு இருந்தாலும் புத்திர பாக்கியம் அமைவதில் பிரச்சனைகள் உண்டு. இதே இது கேதுவுக்கு தடை என்று சொல்கிறான். இப்போ செவ்வாய் கேது அறுவை சிகிச்சையின் மீன் குழந்தை பிறக்கும்,